இதை பொங்கி சாப்பிட்டோம்னா ஒரு இந்த என் கையில் இருக்க ஒரு கைப்பிடி சாப்பிட்டோன்னா ஒரு வாரம் வரையும் பசிக்காது. ரொம்ப ஆச்சரியமாக நீங்கள் கேள்விப்படுறீங்க. சித்தர்கள் வந்து மலைகளில் குகைகளில் இருக்கும்போது இதை ஒரு கைப்பிடி சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா ஒரு வாரம் வரையும் பசிக்காது, தவம் செய்வாங்களாம் எந்த இடையூறையும் இல்லாமல். இந்த கொம்பரக்கு சாப்பிட்டா சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மலை போல் இருக்கும் உடம்பு துரும்பு போல் ஆகும், துரும்பு போல் ஆகும், காத்துல பறக்குற மாதிரி, காத்துல பறக்குற மாதிரி ஆகுமா? இல்ல நீங்க இப்ப கொடுத்துக்கிற காம்பினேஷன் பார்த்தா எதுவுமே சாப்பிட்டா பசி எடுக்காது காம்பினேஷன் கொடுத்துருக்கேன். இது காலையில அது ஏதோ ஒரு டைம், ஒரு டைம் எப்படி வேணாலும் அவங்க சாப்பிட்டுக்கலாம். இது மூணும் சாப்பிட்டா மாசத்துக்கு 3 கிலோல இருந்து 5 கிலோ வெயிட் லாஸ் ஆகும். வெயிட் லாஸ் ஆகும், வெயிட் லாஸ் திருப்பி கெயின் ஆகாதாங்களா? கண்டிப்பா ஆகாது, அது வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஒரு டைம் வெயிட் லாஸ் ஆச்சுன்னா ஏறாது. ஆமா, திருப்பி இயற்கை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்க நண்பர்களே, இயற்கை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணத்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதரும். நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய சித்திரை ஆனந்த ஐயா இருக்காரு. இவர் நவ பாசனங்களையும் மிகவும் கற்றுத்தேர்ந்த அற்புதமான மாமனிதர். அதற்கும் இல்லாமல் 1000க்கும் மேற்பட்ட மூலிகைகளை மிகவும் நுட்பமாய் கையாண்டு ஒவ்வொரு மூலிகையும் என்னென்ன நோய்களை குணமாக்கும், அது எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை மக்களுக்கு கற்றுத்தருவதிலும் அதை கையாள்வதிலும் மிக சிறந்தவராக விளங்குகிறார். இன்னைக்கு இவர்கிட்ட எல்லாருக்கும் தேவையான ஜென்ரலான ஒரு க்வெஸ்சன், நிச்சயமாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் தேவை, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, இன்னைக்கு பெரும்பாலும் சவாலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா உடல் எடை குறையிறது. ஆமாம், அதாவது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு பல வகையான மருத்துவங்கள் இருக்கு, மருத்துவங்களை கையாளுறாங்க. அதில் நிறைய மருத்துவங்கள் நல்லா வெயிட் லாஸ் ஆகுது, திருப்பி கெயின் ஆகிடுது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுன்றாங்க, வெயிட் லாஸ் ஆகுது, திருப்பியும் எக்ஸசைஸ் விட்டாங்கன்னா வெயிட் கெயின் ஆகிடுது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பேலோ டயட்ன்றாங்க, அதை விட்டால் வெயிட் லாஸ் கெயின் ஆகிடுது, சாப்பிட்டுருந்தாக்க வெயிட் லாஸ் ஆகுது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா சுண்ணங்கள் லேகிங்கள் மாத்திரைகள் கொடுக்குறாங்க, டானிக்கைகள் கொடுக்குறாங்க, அதில் வெயிட் லாஸ் ஆகுது, அது விட்டால் வெயிட் கெயின் ஆகிடுது. இப்படி ஒரு சில மருத்துவங்களை பயன்படுத்தும் போது வெயிட் லாஸ் ஆகுது. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குன்னே நிறைய மருத்துவ முறைகளும் வந்துடுச்சு, வெயிட் லாஸ் ஆகுது. ஆனால் அதை விட்டுட்டு திருப்பி நார்மல் ஃபுட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட டபுள் மடங்கு வெயிட் வெயிட் கெயின் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் சித்த மருத்துவ முறையில் நீங்கள் தெரிந்தது இந்த பாரம்பரிய மருத்துவ முறையில் எங்கேயாவது ஏதாவது ஒரு ஏட்டில் கண்டிப்பாக சித்தர்கள் அருமையான மருந்து சொல்லியிருப்பாங்க, அந்த மருந்தை மக்களுக்கு சொல்லுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், கேட்குற எனக்கும் பயனுள்ளதாக இருக்கும். வெயிட் லாஸ் வந்து சித்தர்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப சாதாரண விஷயம். அது அவங்களுக்கு சாதாரண விஷயம், ஆனால் எங்களுக்கு அது என்ன சொல்றது, யார முடியாத ஏனையா மலையா மாறிக்குது இல்ல. இன்னைக்கு வந்து அது எல்லாருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை. ஆமா ஆமா, அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நாயுருவி விதை. நேரில் பாத்துங்க, ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை காமிக்க போறேன். இது நாயுருவி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. இது வந்து பார்த்தீங்கன்னா உலக சஞ்சீவின்னு கூட ஒரு சிலர் வந்து இதை சொல்கிறாங்க. இந்த முள் மாதிரி இருக்கும், இந்த முள்ளுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா அரிசி இருக்கும். இதை பொங்கி சாப்பிட்டோம்னா ஒரு இந்த என் கையில் இருக்க ஒரு கைப்பிடி சாப்பிட்டோன்னா ஒரு வாரம் வரையும் பசிக்காது. ரொம்ப ஆச்சரியமாக நீங்கள் கேள்விப்படுறீங்க. சித்தர்கள் வந்து மலைகளில் குகைகளில் இருக்கும்போது இதை ஒரு கைப்பிடி சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா ஒரு வாரம் வரையும் பசிக்காது, தவம் செய்வாங்களாம் எந்த இடையூறையும் இல்லாமல். அந்த ஒரு வாரத்துக்கு தேவையான இம்யூனிட்டி பவரை வந்து உடலில் அள்ளி தரக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை வந்து இந்த அரிசி செய்யும். இதுக்குள்ளே தான் அரிசி இருக்குது. இது வந்து முள் பாரு, ஒட்டிக்கிது பாருங்கள், என் கையில் ஒட்டுது பாருங்கள், இதெல்லாம் முள். நம்ம நடக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க ஃபேண்ட் ஷர்ட்டு எல்லாத்தையும் ஒட்டும், இந்த முள் குத்தும். இதுதான் நாயுரு அரிசி. இவ்வளோ கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரி ஓகேங்கய்யா, இது உண்மையாவே சாப்பிட்டாக்க பசி எடுக்காது, பசி எடுத்தா தானே சாப்பிடுறதுக்கு, அப்ப பசி எடுக்காது. ஓகேங்க, நாயுருவை பத்தி சொல்லிட்டீங்க, அடுத்து என்ன மூலிகையா? அடுத்து அந்த கொள்ளு. கொள்ளு, கொள்ளு என்று அழைக்கப்படக்கூடிய உங்க நீங்க என்ன சொல்லுங்க, காணப்பயிருன்னு சொல்லுவாங்க, கொள்ளுன்னு சொல்லுவாங்க, உளுவுலுன்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உடல்ல இருக்கிற கெட்ட கொழுப்பை முற்றிலுமா கரைச்சி எடுக்கக்கூடியது. அதனாலதான் கொளுத்தவனுக்கு கொள்ளை கொடு, இழைத்தவனுக்கு எல்லை கொடுன்னு ஒரு பழமொழியே வேற இருக்கு. சரி, கொள்ளு ஐயா காமிச்சிருக்காரு. அடுத்ததுங்க ஐயா? அடுத்தது இது வந்து கொம்பு அரக்கு. இது வந்து கொம்பு அரக்கு, இதுக்கு என்ன பழமொழி இருக்கு? இது வந்து இந்த குச்சிகள்ல ஒட்டியே வளர்றதுனால கொம்புல வர்ற அரக்கு இது கொம்பரக்கு, இயற்கையாவே கிடைக்கிறது. இது எல்லாத்துலயுமே குச்சி இருக்கும், குச்சி இருக்கு, அதுலதான் இது வந்து ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஓகே ஓகே. இந்த கொம்பரக்கு சாப்பிட்டா சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா மலை போல் இருக்கும்
உடம்பு துரும்பு போல ஆகும். துரும்பு போல ஆகும், காத்துல பறக்குற மாதிரி ஆகும். காத்துல பறக்குற மாதிரி ஆகுமா? இல்ல, நீங்க கொடுத்துக்கிற காம்பினேஷன் பார்த்தா எதுவுமே சாப்பிட்டா பசி எடுக்காத காம்பினேஷன் கொடுத்துருக்கேன். பசி எடுத்தானே ஒரு மனுஷன் சாப்பிடுவான், பசி எடுத்தானே நொறுக்கு தீனி சாப்பிட முடியும், இனிப்புகள் சாப்பிட முடியும், உருளைக்கிழங்கு சாப்பிட முடியும், அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட் உள்ள மாவுச்சத்துக்கள் சாப்பிடணும். பசி எடுக்கலாம் எங்க சாப்பிடுறது? இது ஒரு மூணு விரல்டை எடுக்கிற அளவு இந்த அரிசியோட பவுடர் சாப்பிட்டாச்சுன்னா அன்னைக்கு முழுசுமே பசிக்காது. அதுதான் பெரிய விஷயம். நொறுக்கு தீனியும் சாப்பிட மாட்டாரு, சாப்பாடும் சாப்பிட மாட்டாரு. இத காலையில ஒரு சின்ன கேப்சூல் ஒன்னு போட்டு கொடுத்தோம். எப்படியா போடுவீங்க இத? இத வந்து நாங்க வந்து கல் உரல்ல குத்த சொல்லுவோம். குத்த சொல்லுவீங்க? ஆமா, அப்பதான் அரிசி வெளியே வரும். அரிசி வெளியில வரும், இந்த உமியை வந்து பிடைக்க சொல்லிடுவோம். ஓகே, அரிசி வந்து மிக்சில அடிச்சு துணியில வஸ்திர காயம் பண்ணி பண்ணிடுவீங்க. பண்ணி ஒரு கேப்சூல்ல போடுங்க. சூப்பர் அருமை, அப்பதான் முழங்க முடியும். முழுங்க இல்லைன்னா தொண்டையெல்லாம் குடிக்கும். கரகரப்பு காணப்பயிரை வந்து பவுடர் பண்ணி நைட்டு கூழ் மாதிரி சாப்பிட சொல்லுவோம். இந்த கொள்ளை கொள்ளை, அது போக இன்னும் அதில் என்ன பண்ணலாம்னா கொள்ளு ரசம் வைக்கலாம். ரசம் வைக்கலாம், ஆமாம். வேக வச்ச தண்ணியை மட்டும் எடுத்து அருமையான டேஸ்டாக இருக்கும். அருமையாக இருக்கும், அதுவும் அடுத்த நாள் சாப்பிட்றது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், அது போக காலையில் இட்லி தோசைக்கு வருது துவையல் அரைக்கலாம். துவையல் அரைக்கலாம், ஆமாம், சூப்பராக. கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்க இதை டெய்லி ஏதோ ஒரு ரூபத்தில் உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். சாப்பிடலாம், உபயோகப்படுத்தாங்கன்னா உடம்புல இருக்கிற கெட்ட நீர், கெட்ட கொழுப்பு, ஊளச்சதை, இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கரைச்சிடும். கரைச்சிடும், ஓகே ஓகே, அருமை அருமை, கம்ப்ளீட்டாக கரைச்சிடும். இப்போ இதுங்கய்யா, இதை வந்து இளநீர் தண்ணீரில் இதை போட்டு வேக வைக்கணும். வேக வச்சோம்னா இதில் வந்து ரத்த கலரில் அப்படியே ரத்தம் மாதிரியே அதில் உள்ள வேஸ்ட் வெளியே வெளியிடும். அதை கீழே வடிச்சிட்டு திரும்பியும் ஒர்க்கு போடணும். மூணு டைம் போட்டு எடுத்துட்டு வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணி இது ஒரு கேப்சூல். இது வந்து நைட்டு, இது காலையில், அது ஏதோ ஒரு டைம், ஒரு டைம் எப்படி வேணாலும் அவங்க சாப்பிட்டுக்கலாம். இது மூணும் சாப்பிட்டா மாசத்துக்கு 3 கிலோல இருந்து 5 கிலோ வெயிட் லாஸ் ஆகும். வெயிட் லாஸ் ஆகும், வெயிட் லாஸ் திருப்பி கெயின் ஆகாதாங்களே? கண்டிப்பா ஆகாது, அது வாய்ப்பே இல்ல, வாய்ப்பே இல்ல. ஒரு டைம் வெயிட் லாஸ் ஆச்சுன்னா ஏறாது. ஆமா, திரும்ப ஏறவே செய்யாது. ஓகே, இது சாப்பிடும்போது எதனா பத்திய முறைகள் இருக்கையா? பத்திய முறை அப்படின்னா பேக்கரி ஐட்டம் சாப்பிடாம இருக்கணும். சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட தோணாது, தோணாதானே சாப்பிடறதுக்கு. சரிங்கய்யா, இது பத்தியம்லாம் நான்வெஜ்ல பிராய்லர் கோழி சாப்பிடாம இருந்தா வெயிட் கூடவே செய்யாது. நமக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதியோட பையன் 120 கிலோ இருப்பார். 120 கிலோ, சரிதான். ஒரு 4 மாசத்துல 75 கிலோ கொண்டுட்டார். வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துட்டு எந்நேரம் நொறுக்கு தீனி அவருக்கு வாங்கி கொடுக்க ஒரு ஆள் வேணும். அந்த கடையில போய் மிச்சர் வாங்கிட்டு வா, இந்த கடையில போய் அல்வா வாங்கிட்டு வா, அந்த கடையில பேக்கரியில போய் கேக் வாங்கிட்டு வா, இப்படி ஒவ்வொரு கடையா தெரிஞ்சு வச்சிருப்பாரு எங்க நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்னு. ஆமா, இது சாப்பிட ஆரம்பிச்சு 3 நாள் கழிச்சு எல்லா கடைக்காரனும் போன் பண்ணி என்னையா உங்க ஆள் வர வரவே இல்லை, வாங்குறதுக்கு வர முடியும், அதான் தோணாது சாப்பிடறதுக்கு. மாசம் 5 கிலோ வெயிட் லாஸ் ஆச்சு. ஓ சூப்பர் 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 ஆச்சு, அருமைங்க அருமை. நேர்களை பார்த்தோன்னா இந்த நாயுருவி அரிசியை சாப்பிட்ட அனுபவம் எனக்கு இருக்கு. கொல்லிமலையில் என்னுடைய குருநாதர், முன்னிருந்த குருநாதர், மதிப்புக்குரிய பார்த்தீங்கன்னாக்கா சாமிநாதன் ஐயா, நான் கேள்விப்பட்டேன் அப்பவே. இது வந்து பூலோக சஞ்சீவி, அதாவது உலக சஞ்சீவின்னு சொல்லுவாங்க. இந்த சஞ்சீவி மூலிகை 24 வகையான சஞ்சீவி மூலிகை இருக்கு, அதில் இது ஒரு சஞ்சீவி மூலிகை. சஞ்சீவி மூலிகைன்னா ஒன்றும் இல்லைங்க, எப்பவுமே இந்த உலகத்தில் எப்பவுமே கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை சஞ்சீவி மூலிகைன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கணும், அது உயிரோட்டமாக வேறு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடலாம். குகையில் இருக்கும்போது இதை நல்லா கலெக்ட் பண்ணி உருவி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதை நல்லா கசக்கி, அதுக்கப்புறம் அதை சமைச்சி சாப்பிட சொன்னார். நான் நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக பசியே எடுக்கலை. அன்றைக்கி தான் நான் நம்பினேன் உண்மையாகவே மூலிகைகள் அருமையாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் மூலிகை மேலே இருந்த ஆர்வம் எனக்கு நிறைய கூடுச்சு. அந்த அனுபவம் எனக்கு இருக்குது ஐயா, நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன். சரி சரி ஐயா, இப்போது இது இருக்குது, அதாவது இது சாப்பிடும்போது நீங்கள் சொன்ன இந்த பத்திய முறைகளை கடைப்பிடிச்சாவே போதுமானது. போதும், போதுமானது. நேர்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அருமையான மூலிகைகளை வெளிப்படையவே சொல்லியிருக்காரு. இந்த மூலிகைகள் எது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும் பசியை தூண்டாமல் இருக்கிறதுக்கான மூலிகை. ஒரு கேள்வி கேட்கலாம் ஐயா, இது சாப்பிடும்போது பசிக்கலைனாக்க உடம்புக்கு தேவையான ஸ்டெமினா, இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தி, அது மாதிரி சக்தியெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா
அருமையான மூலிகை இருக்குது பாருங்கள், நாயுருவி. இதில் ஒன்றுலே எப்போதும் உங்களுக்கு அவ்வளோ சக்திகள் அடங்கியிருக்கு. அந்த அரிசியிலே பார்த்திங்கன்னா அவ்வளோ சக்திகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னாக்க கொள்ளு இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மூலிகை இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உடம்புல நோய் சக்தி அதிகப்படுத்துறது, உடம்புல சக்தியை கூட்டுறது, எல்லா வேலையும் இது செய்யும். அதனால் உங்களுக்கு அசதி, சோர்வு, டயர்னஸ் எதுவுமே வராது. நீங்கள் நார்மல் லைஃப் வாழ்ந்துக்கலாம், இந்த மருந்துகளையும் எடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த மருந்துகளாம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கீழே போகிற நம்பருக்கு, ஐயா நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஐயா கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பிவிடுவார். இல்லைன்னா நேரடியாக வந்தீங்கன்னாக்கா இங்கே படித்த பட்டதாரி மருத்துவர்கள் மூலமாக ஆலோசனை கொடுக்குறாரு. அவர்கள் உங்களுக்கு மருந்துகளை பரிந்துரைப்பார்கள். பரிந்துரைக்கும் போது நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது எந்த பக்க விளைவுகள் இல்லாமல், அதாவது எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாமல் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும், உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். திருப்பி வெயிட் கெயின் ஆகாது. வெயிட் கெயின் ஆகணுன்னாக்கா உங்கள் கையில் தான் இருக்குது. திருப்பி வெயிட் கெயின் ஆகணுன்னாக்கா அதுக்கான உணவுகளை நீங்கள் தொடர்ந்து பல மாதங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். ஆனால் வெயிட் கெயின் ஆகாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், உடலில் எந்த நோய் நொய் அது நோய் நொடியும் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இது மாதிரியான இயற்கையான மருந்துகளை நீங்கள் பயன்படுத்துவது மிகவும் சிறப்பானது. சரி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.